நண்பர்களே வணக்கம். ஒரு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு நற்செய்தி. போன வாரம் பாராளுமன்றத்தில் வந்து அரசாங்கம் வந்து 8வது பே கமிஷன் அமைக்கிறதுக்கு நாங்கள் இன்னும் பரிசீலிக்கலைங்க மாதிரி ரிப்ளை கொடுத்துருந்தாங்க. இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபைனான்ஸ் செக்ரட்டரி நிதி செயலர் டிவி சோமநாதன், சென்ட்ரல் மத்திய சர்க்காரில் உள்ள நிதி செயலாளர் டிவிக்கு பேட்டி கொடுக்கும்போது 8வது பே கமிஷன் வந்து January 1, 2026 தான் டியூ, இன்னும் அதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இன்னும் 1.5 வருஷம் டைம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உள்ள கம்ப்யூட்டரைஸ்டு லெவல் வெப்பட் அதாவது வெப்சைட் மூலம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆன்லைன்லலாம் பண்ணுற ஃபெசிலிட்டி எல்லாம் பார்க்கையில் 1 வருஷமே பே கமிஷனுக்கு அதிக நாள். அந்த காலத்தில் 3 வருஷம் வரைக்கும் எடுப்பாங்க. எல்லாரையும் அந்த எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனில் கன்சல்ட் பண்ணுறது, ஸ்டேட் கவர்மெண்டில் கன்சல்ட் பண்ணுறது, மினிஸ்ட்ரிகளில் கன்சல்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டு அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 வருஷம் எடுத்தது. இப்போ போன பே கமிஷன் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் எடுத்தாங்க, அதாவது 7th பே கமிஷன் வந்து 2 வருஷம் எடுத்தாங்க. இப்போ இது அதுலேயும் கம்மியாகவே போதும், 1 வருஷம் இதுலேயே அவங்களால ஃபைனலைஸ் பண்ண முடியுங்கிறது என் கருத்து. அதனால் 8வது பே கமிஷன் வந்து இந்த வருஷ கடைசியில் கட்டாயம் உருவாக்கப்படும், கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. அந்த எம்ப்ளாயீஸ் அசோசியேஷனுடைய கோஆர்டினேட் கான்ஃபெடரேஷனுடைய ஜென்ரல் செக்ரட்டரி ஷிவ் கோபால் மிஸ்ராங்கிறவர் வந்து செப்டம்பரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு அப்படி சொல்ல முடியலனா கூட இந்த வருஷ கடைசிக்குள்ளே கட்டாயமாக பே கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. 2026 January 1 புதிய சம்பளம் அரசு ஊழியர் மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வு ஊதியர்களுக்கும் கிடைக்கும். அதே மாதிரி மாநில சர்க்கார் பெரும்பாலான மாநில அரசுகள் வந்து மத்திய அரசு சம்பள கமிஷனை ஃபாலோ பண்ணி பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இந்த பலன் கிடைக்கும். இது என்ன இதில் கவனிக்க வேண்டிய விஷயம்னா, பே கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணால் கவர்மெண்ட் அப்படியே இழுத்து எப்போவுமே, இப்போது சொத்து கமிஷன் பார்த்தீங்கன்னா 96லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, 93 கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ண கேட்கல அரசாங்கம் அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி வேகமாக ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. இப்போலாம் நியூ பே கமிஷன் போட முடியாது அப்படின்னு எம்ப்ளாயி சைடில் வந்து இண்டிபெண்டன்ட் ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்தாங்க. உடனே கூப்பிட்டு பேசி பெரிய லெவலில் அவங்கள ஒரு மாதிரி இது பண்ணி 40 நாளுக்குள்ள எப்போ முடியாதுனாலும் அதில் 40 நாளுக்குள்ள 100 ரூபா இன்டர்ம் ரிலீஃப் இடைக்கால நிவாரணம் மாதம் 100 ரூபானும் கொடுத்து அப்போ உள்ள சம்பளத்துக்கு பே கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் அரசு ஊழியர்கள் ஒரு நெருக்கடி கொடுக்கும்போது பண்ணுற மாதிரி தான் இருந்தது. இந்த தடவையும் அவர்கள் அப்படி தான் செய்கிறாருன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாராளுமன்றத்தில் இன்னும் பரிசீலிக்கலன்னு சொன்னால் கூட வேறு விதமாக இன்னும் இப்போ 8வது பே கமிஷனுக்கு 2026 January 1 டைம் நிறையா இருக்குது அப்படின்னா 1.5 வருஷம் இருக்குது, அதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை நிதி செயலாளர் சொல்கிறாருன்னா இது அரசாங்கத்தினுடைய சமிகையாக நம்ம எடுத்துக்கலாம், அவங்களுடைய இண்டிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம கணக்குப்படி குறைந்த சம்பளம் அதாவது ஸ்டார்டிங் சம்பளம் வந்து இப்போ 18,000 இருக்குது, அடிப்படை சம்பளம் வந்து ஒரு 34,000 அதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்ச சம்பளம் வந்து கேபினட் செக்ரட்டரிக்கு 4 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இப்போ 2.5 லட்சம் வாங்குறாரு. குரூப் ஏ ஆஃபீஸர் ஸ்டார்டிங் பே வந்து 56,100 இருக்கிறது வந்து 1,05,000 அல்லது 1,06,000 ஊட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பது நம் கருத்து. இது எல்லா டிஏவும் வரப்போகிற என்ன அடுத்து வர இப்போ வர்ற டிஏ வந்து 53%, அதுக்கப்புறம் 2 டிஏ ஜனவரி, அதுக்கப்புறம் July 25 அதெல்லாம் சேர்த்து January 26 இதுக்குள்ளே சப்மிட் பண்ணிக்கிடுவாங்க, அதோடு சேர்த்து இவ்வளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்பது, அதாவது குறைந்தபட்சம் ஃபிட்மெண்ட் ஃபேக்டரில் 30% பேசிக் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் என்பது நம் கருத்து. மற்ற விஷயங்களை இன்னும் வரும் வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.